சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து இந்த லூஸ் மோஷன் போதுல வைத்தாளர்னு சொல்லுவாங்க, தனித்தனியா போகும். அப்படி தனித்தனியா போகும்போது அவங்க எல்லாருமே பெரியவங்க வயசானவங்கல இருந்து குழந்தை வரைக்கும் தான் நான் சொல்றது, எல்லாத்துக்கும் பொதுவா நான் சொல்றேன். அப்படி போகும்போது எதுவுமே சாப்பிட கொடுக்க கூடாது. குழந்தைகளுக்குன்னா சாப்பிட கூடாது, பெரியவங்க எல்லாம் சாப்பிடாம கட்டுப்பாடா இருந்துக்கணும். சாப்பிட்டு இருந்தோம்னா மேக்கணும் மேக்கணும் போய்கிட்டா இருக்கும். சாப்பாட்டை முதல் நிப்பாட்டிடணும். குழந்தைகளுக்கு எல்லாம் மப்பா பிடிச்சு ஊட்டக்கூடாது. பால் முதல் கொடுக்க கூடாது. குழந்தைகளுக்கு எல்லாம் அங்க வயிற்றால போயிட்டு இருக்கவங்களுக்கு பால் கொடுக்க கூடாது. அப்ப வந்து அவங்க தனித்தனியா போறப்ப என்ன செய்யும், உடம்புல இருக்க அந்த ரத்தத்துல இருக்க தனிச்சத்தெல்லாம் போயிடும். தனிச்சத்தெல்லாம் போனா அதுல இருக்க உப்பு சத்தும் போயிடும். நம்ம உடம்புக்கு உப்பு சத்தும் தேவை, குளுக்கோஸ் சக்கரை சத்தும் போயிடும். குளுக்கோஸ் உடம்புக்கு தேவை. அது போயிட்டா அப்படியே அவங்க கிறங்கி மயங்கி அப்படியே தன்னுணர்ச்சி இல்லாம கண்ணெல்லாம் நட்டுக்கணும். பெரியவங்களாலும் சரி சின்னவங்களாலும் சரி, பெரியவங்களுக்குலாம் கைகால் கூட இழுத்துக்கணும். சின்ன பசங்களுக்கும் அப்படிதான், கைகால் இழுத்துக்கணும், கண் நட்டுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. லூஸ் மோஷன் போதா சாப்பாடை சாப்பிடக்கூடாது. கட் பண்ணிட்டு இப்படி ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுக்கணும். சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து நான் வெள்ளத்தை தான் சீச்சு வச்சிருக்கேன். இப்படி வெள்ளத்தையும் வச்சுக்கலாம், நாட்டு சக்கரையும் வச்சுக்கலாம். வெள்ளை சக்கரை வைக்கக்கூடாது. இது மூணு சிட்டி எப்படி மூணு வெறுக்கடி இப்படி போடுவேன். போட்டு ஒரு வெறுக்கடி இது நான் இந்துப்பு வச்சிருக்கேன். இந்துப்பு இருந்தா இந்துப்பு போட்டுக்கலாம், இப்படி இல்லைன்னா கண்ணுப்பு போட்டுக்கலாம். வேற இந்த டேபிள் சால்ட் இருக்குல்ல, தூளுப்பு கடையில் வைக்கிறீங்க அது போடாதீங்க. இந்துப்பு போட்டுக்கறணும் இல்லாட்டி கண்ணுப்பு போட்டுக்கறணும். இப்ப வந்து நான் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில நான் போட்டு கலக்குறேன் பாருங்க. இப்படி இது வந்து வெறுக்கடின்னு சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு வெறுக்கடின்னு. மூணு வெறுக்கடி போடணும்ப்பா. இது நாட்டு சக்கரையா இருந்தாலும் சரி, இந்த வெள்ளத்தை பொடிச்சதா இருந்தாலும் சரி போடணும். உடம்புக்கு வந்து இதுக்கு வந்து உடனே குளுக்கோஸை தரக்கூடியது, தெம்பு கொடுக்க வேண்டியது கொடுக்கறது. இப்படி மூணு வெறுக்கடி போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு வெறுக்கடி உப்பு போடணும். இப்ப இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் சொல்றேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த தண்ணியை தான் குடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெளியே லூஸ் மோஷன்ல போற தண்ணிய அந்த ரத்தத்துல நீர் சேர்த்து வைக்கிறத இந்த தண்ணி போய் அட்ஜஸ்ட் பண்ணும். உடம்புக்கு தேவையான சக்கரை சத்தம் தரும், உடம்புக்கு தேவையான உப்பு சத்தம் தரும். அப்போ வந்து டயர்ட் ஆக மாட்டாங்க. நம்ம இதுலயே கூட நம்ம சரியா சாதாரண லூஸ் மோசமா இருந்தா இதுலயே நம்ம இதவே திருப்பி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாதி நான் ஒரு டம்ளருக்கா செய்யறேன். இது வந்து இப்படி எல்லாம் ஒரு ஒரு அஞ்சாறு டம்ளர் பத்து டம்ளர் கூட கொடுக்கலாம் ஒரு நாளைக்குள்ள. இதவே கொடுத்துக்கிட்டு வயிற பட்டி போட்டீங்கன்னா சாதாரண ஒரு லூஸ் மோசம்னா சரியா போயிரும். லூஸ் மோசம்னா சரியா போயிரும். அது ஒரு கால்ரா இந்த சம்பந்தமா போயிட்டு இருந்தா நம்ம இதுக்கெல்லாம் சரியாகல. நான் இதை கொடுத்து அந்த நீர் சத்து வட்டாம இருக்கும். அவங்க ரொம்ப உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமை இல்லாம போயிடும். இது நம்ம கொடுத்துக்கிட்டே காப்பாத்திட்டு வந்து அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்னும் உடம்பு பழனா அந்த மருந்தை சாப்பிட்டு அவங்க சரியாகிக்கிடுவாங்க. அதனால லூஸ் மோஷன் தண்ணி தண்ணியா போதா, உடனே இந்த மாதிரி கலக்கி 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 சுத்தமான கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணியிலையும் கொடுக்கலாம், இந்த ஆரோ வாட்டர்லையும் கொடுக்கலாம். சுத்தமான தண்ணியில நம்ம கொடுக்கணும். கொடுக்க 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 இதெல்லாம் ஒரு நேரத்துக்கே குடிச்சிடலாம். பெரியவங்கன்னா சின்ன குழந்தைங்கன்னா மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒருத்த கொடுத்து அந்த ரத்தத்தில் இருக்க நீர் சத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணிவிடணும். அப்புறம் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும். இதை ஒரு தடவை கொடுக்கலாம். இது வந்து நல்ல தண்ணியா இருக்க மோர். எவ்வளவு தண்ணியா இருக்கணும், தண்ணியா அதை கெட்டி மோரெல்லாம் வைக்கக்கூடாது, தண்ணியா இருக்க மோர். இந்த மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கறணும். ஒரு சிட்டி ஒரு வெறுக்கடி உப்பு இப்படி போட்டு கலந்து வச்சுட்டு இந்த தண்ணி குழந்தைகளுக்குன்னா ஒரு தடவை இவ்வளவு தண்ணி கொடுத்துடணும். திருப்பியும் கொடுத்தா அவங்க சங்கடப்படுவாங்க, குடிக்க மாட்டாங்க. இந்த மோர் டேஸ்ட் மாத்தி இதை கொடுக்கலாம். அப்புறம் இளநி வாங்கி வச்சுட்டு அந்த இளநி தண்ணியும் கொடுக்கலாம். அப்படி மாறி 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 இதே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வயிற்றால போறவங்களை நம்ம காப்பாற்றிடலாம்ப்பா. வயிற்றால போய் எவ்வளவோ குழந்தைகள்லாம் சாகுறாங்க, பெரியவங்க கூட உயிரை விட்டுறாங்கப்பா. அதே ஒரு பழமொழி இருக்கு, தாயை கொடுத்தாலும் பீய கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நம்ம அந்த வழிக்கு அப்படி போற பிள்ளைகளுக்கு இப்படி சாப்பிட்டாங்க. பெரியவங்க வயசானவங்க யாருக்குனாலும் எல்லாருக்கும் இது. பெரியவங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சுக்கோ, கொஞ்சம் குழந்தைங்கன்னா இவ்வளவு இவ்வளவு தண்ணியா ஒரு மூணு தடவை குடிச்சு கொடுக்கலாம். இதையும் இதையும் இளநீர் மாத்தி மாத்தி நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எந்த பயம் இல்ல. கால்ராவே அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி வந்துருந்துச்சுன்னா கூட இதை கொடுத்துட்டா உடம்புல நீர் சேர்த்து இருக்கும். போனவன குளுக்கோஸ் சேர்த்தி இப்படிலாம் பண்ணுவாங்க, அந்த வேலையெல்லாம் இருக்காது. போய் மருந்து கொடுத்தாலே சரியா போயிடும். இது சாதாரண வயிற்றாவைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியும். இதுவே குடிச்சுட்டே இருந்தா சரியா போயிடும். ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிங்கன்னா மறுநாளே சரியா போயிடும். அப்புறம் லைட்டா மோர் சாதம் இப்படி கொடுத்து சரி பண்ணிக்கலாம்ப்பா. இனிமேல் இந்த பழகிக்கங்க. வயிற்றால போய் இனிமேல் நம்ம நாட்டில் சாவே இருக்கக்கூடாது. நான் பாட்டி சொல்றேன், அந்த மாதிரி வயிற்றாலைக்காக வந்து யாரும் உயிரை இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு உடம்புல தெம்பு ஏற்றிக்கங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.